கடவுள் சம்பந்தப்பட்ட படம், ஐயப்பன் சம்பந்தப்பட்ட படம், ரெண்டு ஸ்டேட்ல இருக்கிற ஒரு பெரிய கடவுள். ஒரு சார் சொன்ன மாதிரி, டைரக்டர் சார் சொன்ன மாதிரி விஷுவல்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் ஏற்கனவே என்ன தனியா சந்திச்சு டீசர் ட்ரெய்லர் காட்டினாங்க, அதை விட இங்க ஸ்கிரீன்ல பாக்குறப்ப அந்த சிஜியோட பாக்குறப்ப ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. மொத்த டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் நல்ல ப்ரொமோஷன் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தா இது வந்து ரொம்ப ஒரு பெரிய வரவேற்பை பெற வேண்டிய ஒரு படம். இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம். எலெக்ஷன் அன்னைக்கு ரிலீஸ்ல சார், எலெக்ஷனுக்கு அடுத்த நாள் ரிலீஸ். ஸோ மக்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய ஆதரவு கொடுக்கணும். இந்த மாதிரி படங்கள் பார்க்கறதுக்கு நிறைய மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில், அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்குன்னு கொண்டு போய் சேர்க்கணும். அது இந்த டீம் தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் ப்ரமோஷன் அதிகமாக பண்ணுங்க. குழந்தைங்களெல்லாம் உள்ள கூப்பிட்டு வந்து பார்ப்பாங்க, ஃபாரஸ்ட்ல எடுத்திருக்கீங்க, விஷுவல்ஸ்ல வந்து புலி இருக்கு, ஐயப்பனோட விஷுவல்ஸ்லாம் அந்த ஃபயர்ல பாக்குறப்ப அந்த நெருப்பின் வடிவத்தில் பாக்குறப்ப நிஜமாலே கூஸ் பம்ப்ஸ் இருந்தது. ஸோ குழந்தைங்களை உள்ள கொண்டு வந்து பார்ப்பாங்க இந்த படம். மக்கள் கிட்ட கொண்டு போய் அதிகமா சேர்க்க வேண்டியது இந்த டீமோட வேலை. இந்த இடத்துல நான் கோரிக்கையா வச்சுக்கிறேன். அண்ட் அப்புறம் பத்திரிகையாளர்களுக்கு படம் பார்த்துட்டு படத்தை விமர்சனம் எழுதுறப்ப கொஞ்சம் நீங்க ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. புது டீம்ல புதுசா வந்திருக்காங்க சினிமாக்கு, ஹீரோ இப்பதான் மட்டுமீங்க இருக்காரு. அவர் விஷுவலா அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்காரு, இங்க ரொம்ப சாஃப்டா இருக்காரு பார்க்க, விஷுவலா கிராண்டா இருக்காரு. மியூசிக்கும் அவங்களுக்கு என்ன பட்ஜெட் இருக்குமோ அந்த பட்ஜெட்ல பண்ணிருக்காங்க. டைரக்டரும் ஃபர்ஸ்ட் படம் பண்றாரு. ஸோ கிராஃப்ட் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். ஸோ நீங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த படம் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு அவனுக்கு தான் தெரியும். அவன் எங்கேயோ ஒரு கிராமத்துல இருந்து வந்து இங்க கஷ்டப்பட்டு ஒரு ஃபர்ஸ்ட் படம் அப்படிதான் இருக்கும். ஏன்னா வந்து நீங்க இந்த மேடையில பேசினோட முதல் படத்துலயும் கிராஃப்ட்னா என்ன அது மக்கள் பார்த்து அவங்க பாராட்டி தான் அவர் வந்து வந்திருக்காரு. அப்புறம் ஸ்டேஜில் வந்து இங்க வர படங்களுக்கு எல்லாம் கிராஃப்ட் இல்லைன்னு சொல்றது ரொம்ப தப்பு. ஸோ பத்திரிகையாளருக்கு நான் ஒரு கோரிக்கையா இதை வச்சுக்கிறேன். ஸோ கிராஃப்ட் அப்படின்ற விஷயம் வந்து அவங்க வளர வளர பட்ஜெட் வளர வளர அவங்களோட கிராஃப்டும் வளரும் செய்யும். அதை தாண்டி விஷுவலா கிராஃப்டை தாண்டி மக்களுக்கு என்ன சொல்ல போறோம் அந்த படத்துல அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம ஒளிப்பதிவாளர் பாலமகேந்திர சார் சொல்லியிருப்பாரு. எந்த பேனல் வளர்ச்சி சிந்தனை படங்களை தான் அப்படி அப்பப்போ கவுண்டர் பண்ணி பேசுவாங்க. ஸோ இங்கேருந்து இங்கேருந்து வளர்ந்து வர வலதுசாரியிலேருந்து இப்போதான் சினிமா பேச ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதே வந்து இங்கேயே அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் அதை கலாச்சாரத்து பேசுறது வருத்தமா இருக்கு. அது இனியும் உங்க வேலையை பாருங்க, எங்க வேலையை பார்க்குறோம், எதுக்கு பயம், எதுக்கு மேலே போட்டு எப்ப பார்த்தாலும் அந்த 100 முகங்கள்ல தான் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லி அதை வந்து ப்ரமோட் பண்ணிக்கிட்டே அதெல்லாம் நீங்க உங்க வேலையை பாருங்க. இங்க படம் பண்றோம், இங்க படம் பண்றோம், மக்கள் வந்து எது நல்ல படமோ அதை வந்து மக்கள் பார்க்க போறாங்க. ஸோ கிராஃப்டை பத்தி சினிமாக்குள்ள பேச வேணும், பத்திரிகையாளர்கள் பேசட்டும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க இந்த படத்துக்கு. அண்டு அன்னைக்கே வந்து சூப்பர் ஸ்டார் பற்றியும் அன்னைக்கு ஒரு நக்கலான கமெண்ட் இருந்தது, அது பார்க்க ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா அவர் வந்து படம் கொடுக்கலன்னா இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டி நீங்கள் வந்து இப்படி ஒரு ஆளாக உருவாக்க முடியாது. ஸோ அவரை வந்து அரசியல் தெரியாமல் தான் வந்து படத்தில் நடித்த மாதிரி அவ்வளோ நக்கல்னையா நீ பண்ணதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருந்தது பார்க்க. எங்களையாவது சித்தாந்த ரீதியாக இருக்கிறீங்க, அவர் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து உங்களை வளர வச்ச ஒரு மிகப்பெரிய அவர் ஆன்மீகவாதி. அவர் அவரு எல்லாருக்கும் பிடிக்கும். அவர் இது சமீப காலமாக தான் அவரை பற்றி நிறைய விமர்சனம் வர ஆரம்பிச்சது, அது காரணம் எல்லாம் உங்களுக்கே தெரியும். அவர் அன்னைக்கு அவ்வளோ நக்கலாக தயாரி பண்ணி சிரிச்சதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்க. சுத்தமாக எனக்கு முதல் படம் கொடுத்த ரிச்சர்ட் சார் வந்து எனக்கு நான் பழைய உணரப்பட்ட சரியாக போனதுக்கப்புறம் திரௌபதி பண்ணுறப்ப ரிச்சர்ட் சார் எனக்கு வந்து ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்தார். அவரும் அப்போ வளர்ந்து அவர் நிறைய படங்கள் பண்ணி அவர் வெற்றியாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஹீரோ. அந்த நிலைமையிலே எனக்கு வந்து ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்து அப்படிதான் நான் திரௌபதி உருவாக்கினேன். இன்னைக்கு வரைக்கும் நான் அவருக்கு நன்றியோட தான் இருக்கேன். எந்த மேலே போனாலும் அவருக்கு வந்து நான் நன்றி சொல்றேன். ரிச்சர்ட் சாரால் தான் நான் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்தேன். நான் ரிச்சர்ட் சாருக்கு சொல்ற நன்றி வந்து நீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலில் ஒருத்தருக்கு அந்த நன்றி கொடுக்க மாட்டீங்களேன்னு நினைக்கிறப்ப உங்க கேரக்டரை தான். ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க சினிமாவில், அது வந்து தப்பு. அதையான கலையை பண்றது தான் எங்களுக்கு தெரிஞ்ச கிராஃப்ட். என்னோட படம் அரியலூர்ல இருக்கிற பிரச்சனையை பேசும், விழுப்புரத்தில் இருக்கிற பிரச்சனையை பேசும், கடலூர்ல இருக்கிற பிரச்சனையை பேசும், சிமெண்ட் ஃபேக்டரியில் அந்த மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பேசுவோம், விழுப்புரத்தில் இருக்க பெண்கள் காலேஜுக்கு போயிட்டு வந்தால் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததில் என்ன பிரச்சனைன்னு பேசுவோம், சேலத்தில் இருக்க பெண்களுக்கு வந்து ஆன்லைனில் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து அவங்கள வந்து அவங்களோட வறுமையை பயன்படுத்தி ப்ராசஸ் உங்களை கொண்டு போகிறாங்கன்னு பேசுவோம். ஸோ அதுதான் இந்த மண்ணுக்கான கிராஃப்டாக நாங்கள் நினைக்கிறது. இன்னும் தோணுச்சு நிறைய இதில் தப்பக்கூடாது, இதில் வந்து ஒரு சாரலுக்கு எதிராக திருப்பி போட்டு போவாங்க இதை வச்சு. நான் அந்த மாதிரி ஆளுலாம் இல்லை. எனக்கு என்ன தோணுதோ நான் வந்து அதை ஸ்ட்ரைட்டாக பேசுவேன், கரெக்டாக பேசுவேன் நினைக்கிறேன். எப்படியும் நான் வரதான் போகுது என்னென்னமோ தமிழ்லாம். என்ன பண்ணாலும் எப்போ தேவையோ நான் வந்து இதெல்லாம் பேசுவேன், சினிமாலையும் இதெல்லாம் பேசுவேன். ஸோ நான் அறிகிற வரைக்கும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் பேசிட்டுலாம் இருக்க முடியாது.
இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து படம் பண்ணுங்க, இதுல நடந்த தப்பெல்லாம் சரி பண்ணிட்டு அடுத்த படம் பெருசாகி கொடுங்க. இந்த டீமுக்கு மியூசிக் டைரக்டருக்கு, கேமராமேனுக்கு, டைரக்டருக்கு, ஆர்ட் டைரக்டருக்கு, ஒர்க் பண்ண அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன், இந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லா பேசுறது எல்லாமே ஆபாசிச்சு. ஆக்சுவலா இந்த ராவுக்கு வரதுக்காரன் டைரக்டர் ஐயப்பன் சார் தான். அவரோட நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன், பிச்சுவாபதி ஒரு படம். ரொம்ப காமான கூல் டைரக்டர். ஒரு சீன் லவ் ப்ரொபோசல் சீன் எடுக்கும்போது சொன்னாரு, இந்த சீன் வந்து கண்டிப்பா ட்ரெண்ட் ஆகும் எனக்கு சொன்னாரு. நிச்சயம் அதே மாதிரி யூடியூப்ல இன்னைக்கு ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா 7.2 மில்லியன்ஸ் ஃபர்ஸ்ட் காட்டு அந்த சாங் அந்த சீன் தான் காட்டும். அப்படி சொல்லி அடிச்ச ஒருத்தர் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கிறாரு. நான் வந்து கொஞ்சம் லேட் ஆயிட்டேன், சாரி. அந்த லாஸ்ட் சாங் தான் பார்த்தேன், ரொம்ப எமோஷனா ரொம்ப நல்லா இருந்தது. ஹீரோ வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு, சாங் சைட்ல ரொம்ப நல்லா பண்ணீங்க. மியூசிக் டைரக்டர் வேற லெவல், கேமராமேன் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணுவீங்க. இந்த ஃபோன் டீம்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஐபிஎல் சார் தான் வந்தேன், இங்க வந்து பார்த்தா அருண் சிவாலி ஒரு அண்ணன் நமக்கு தெரியும், ஒரு வக்கீல், அவரும் நடிச்சிருக்காரு, அவர் நல்ல நடிகர், இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஃபோர் டீம் எல்லாருக்கும் தயாரிப்பாளர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படம் தெரிய வச்சுக்கணும், அது என்னுடைய வாழ்த்துக்கள். வேற ஒன்றும் இல்லாத காரணத்தினால நிறைய வாழ்த்த வந்திருந்த நிறைய ஐயப்பாளர்கள், பெரியவங்க, சார்லி சார், ஏன்னா எனக்கு பேசும்போதே என்ன பேசுறதுன்னு தெரியாம போச்சு. அவ்வளவு பிடிச்ச ஒரு அவரு ரொம்ப ரொம்ப நான் நேசிச்ச, ஏன்னா நிறைய டிஆர் சார் படங்கள்ல எல்லாம் நான் அவரை ரொம்ப ரசித்தனால இந்த படத்தை நம்ம சுருக்கமா முடிக்க வேண்டியது, ஏன்னா அடுத்தது ஷோ இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க வேண்டிய சூழ்நிலை. வந்திருந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படம் கண்டிப்பா ஒரு கமர்ஷியல் கலந்த படமா இருக்கு. இது ஒரு சாமி படம்னு எல்லாரும் பதிவு பண்றதுனால கண்டிப்பா இது அப்படி கிடையாது. நீங்க சமீபத்துல காந்தாரா, அனுமான் போன்ற படங்கள் வரிசையில் கண்டிப்பா இந்த படம் இடம் முடிக்கும். ரொம்ப நல்ல கமர்ஷியலோட இந்த படத்தை ஒரு தெய்வீகமா நாங்க எடுத்திருக்கோம். இந்த தயாரிப்பாளர்கள் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதும் பெரிய விஷயம். ஏன்னா சார்லி சார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய சேலஞ்சிங் என்னன்னா, சினிமாவில ஒரு சின்ன பட்ஜெட் கொடுத்துட்டு அதுல ஒரு பெரிய விஷுவல் காட்டுறதுன்றது ஒரு சவாலான விஷயம். நான் அந்த பெரிய விஷுவல் பண்றதுக்கு நான் படிச்ச நாவல்கள் எனக்கு என்ன சொல்லுன்னா, எனக்கு கையில கேமரா மட்டும் கூட எனக்கு அது போதும் அப்படின்னு எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒண்ணுதான் நான் பேசுற ஆயுதமா எல்லா இடத்துலயும் பார்க்கப்படுது. அதனால அந்த ஆயுதத்தை என்கிட்ட கொடுத்துட்டாங்க, நான் ஓடிட்டே இருந்தேன். நாங்க வந்து இந்த மாதிரி ஏபிஆர் பிஜேபிக்கும் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். நேரத்தில் கம்மியா பேசுறோம். ரூபன்கிற படம் ஐயப்பன் சார் மூலியமா நாங்க எடுத்திருக்கோம். இந்த படம் வர சனிக்கிழமைக்கு ரிலீஸ் ஆகுது. தியேட்டர்ல போய் எல்லாரும் பார்த்து எங்களுக்கு பேராதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரூபன் திரைப்படம், இத்திரைப்படத்தின் இயக்குனர் மற்றும் டெக்னீஷியன் கேமராமேன் வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் ரூபன் படம் சார்பாக ஆறுமுக அண்ணன், கார்த்தி அண்ணன், ராஜா அண்ணன், அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். இந்த படம் வந்து ஐயப்பன் சார் நான் ஃபர்ஸ்ட் கரூர்ல தான் மீட் பண்றோம், மீட்டிங்ல கதை சொல்லி முடிச்சிட்டாரு. இவங்க ஃபர்ஸ்ட் பேனர் இந்த படத்துல பண்றது நாங்க ஐயப்பன் படம் தான் பண்ணோம், எங்களுக்கு அந்த பேட்டர்ல சொல்லணும்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் யாரை வச்சு ஹீரோவா பண்றீங்கன்னு கேட்டாங்க. அப்ப ஐயப்பன் சார் உங்க சார் யாருனா இருக்காங்கன்னா, அப்ப ஆறுமுக அண்ணன் சொன்னாரு. என் தம்பி ஒருத்தனுக்கு அவனை வச்சு பண்ணுங்கன்ட்டு என்னை பார்த்தோன்னே ஓகே சொல்லிட்டாரு. ஐயப்பன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணோம். தருமபுரி மாவட்டம் வத்தல்மலைன்ற ஒரு வில்லேஜில் தான் பண்ணோம். ஃபுல்லாகவே ஹீல்ஸ் தான் அந்த இடம். ஒவ்வொரு டைம் எப்போ ஏன வரும் என்ன வரும்னே தெரியாது, அந்த மாதிரி தான் ஷார்ட்டெல்லாம் பண்ணோம். ஒரு நாள் ஷூட்டு பண்ணிட்டுருக்கோம், திடீர்னு யானை வந்துடுச்சு. அப்புறம் ஊர் ஜனமாக சொன்னாங்க, இந்த மாதிரி யானை வந்துடுச்சு, அந்த இடத்து விட்டு கிளம்புங்கன்ட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தோம். நானும் ராஜாவெல்லாம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போதே நாங்கள் போ ஆண்டி வேலி ஏன்னு எங்களை மடக்கிடுச்சு. அப்போ எதிரில் ஒரு பைக்கில் வந்து ஒரு இடத்துல நிற்க சொல்லிட்டு எல்லா வண்டியும் வந்து பிறகுதான் இருந்தாங்க. நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணோம். ஐயப்பன் சார் பற்றி சொல்லணும், இந்த படத்தில் நான் மரம் ஏற சீனு, மலை ஏற சீன்லாம் இருக்கும். மரம் ஏறினதில் கூடுவார், ஜி வாங்க எங்க இந்த மரத்தை ஏறணும்னு சொல்லுவார். எப்படி சார் ஏறுறதுன்னு சொன்னால் உடனே அவரே ரோப் போட்டு ஏறி காட்டி இறங்கிட்டு இதே மாதிரி ஏறுங்கன்னுவார். எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். கேமராமேன் சாரும் அப்படி தான், ஒரு ட்ரோன் ஒரு ஷார்ட் எடுக்கணும், மலை ஹீல்ஸில் போவோம் மேலே, அவங்க கீழே பண்ணலாம். கேமராமேன் சாரும் ஐபோன் சாரும் கூடவே என் கூடவே வந்து எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லி எல்லாமே பண்ணாங்க. மீடியா நண்பர்கள் இந்த படத்தை நல்ல விதமாக சொல்லி எங்கள் ஓன் டீமே சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றணும். நான் 8 வருஷமாக இந்த ஃபீல்டில் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், வரலாம் வரலான்னு. இவங்க மூலயமா இந்த இன்னைக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய ஆக்ஷன் பிளாக்ல பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம். அத்தனை பெரியவர்களுக்கும் நானு மிகைப்படுத்தி சொல்லல, ரொம்ப யதார்த்தமான ஒரு உண்மையை சொல்றேன். எனக்கு பர்சனலா எத்தனை முறை
கடல் அலைகளை பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் திகட்டவே திகட்டாது, எப்பொழுதுமே எனக்கு அது மகிழ்ச்சி. பெரிய மலை அடிவாரத்தில் நின்றுகிட்டு வியாபித்திருக்கும் உயர்ந்து நிற்கும் அந்த மலையை எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு அதுப்பே தோன்றாது. அது ரொம்ப ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது திரும்ப திரும்ப எத்தனை முறை சந்தித்தாலும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது. இப்படி அடிக்கடி நினைத்த மாத்திரத்தில் பார்த்த மாத்திரத்தில் உற்சாகத்தை கொடுப்பது எனக்கு பர்சனலா நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அவற்றுள் மிக முக்கியமான ஒன்று ஒன்றாய் கலந்து பணியாற்றும் என் ஊடக நண்பர்களுக்கு எத்தனை முறை பார்த்தாலும் நான் மிகவும் மகிழ்கின்றேன். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அது பெரிய படம் அப்படிங்கிற பாகுபாடு வந்து எடுக்கக்கூடிய படத்திலேயோ போடக்கூடிய பட்ஜெட்லேயோ கிடையாது. படம் வெளியீட்டிற்கு பிறகு மக்கள் எப்படி ரசிக்கிறாங்க, இது எந்த அளவிற்கு வரவேற்பை பெறுகிறது, அதை பொறுத்து தான் அந்த படம் பெரிய படமாக கருதப்படுகிறது. அந்த விதத்தில் ரூபன் படம் மிகப்பெரிய வெற்றி படம். ஒரு பெரிய பெக்குலியாரிட்டி இருக்கு. ரூபன்ங்கிற திரைப்படம் வந்து எனக்கு நிறைய என்னுடைய பர்சனலா நிறைய விஷயங்களை அலசி ஒரு 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 சுய விமர்சனத்திற்கு உட்படுத்தி கொண்ட படம். ஒரு நாள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கேர்ஜியா கார்டன்ல ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. நானும் ஒரு திரைப்படத்துக்கு ஒரு ரொம்ப லீட் ரோல் அட்டேன். அதனால அந்த ஒர்க் நடந்துகிட்டு இருந்தது. கேர்ஜியா கார்டனுடைய ஃப்ரண்ட் சைடு சார் ஒரு படத்துடைய பேட்ச் ஒர்க்கு ஒரு ஒன் ஹவர் பண்ணுவாங்க சார். அவங்க போனதுக்கு பிறகு நம்ம ஷூட்டிங் மறுபடியும் அந்த பக்கம் நடக்கும் அப்படின்னு எங்க டைரக்டர் சொல்லியிருந்தாங்க. சரி சொன்னாங்க ஒரு ஒன் ஹவர்ல இந்த ஒர்க்கை நான் எடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படின்னாரு. எப்படா இருக்க அப்படின்னு டைரக்டர் என்னுடைய ஆசாம் கே பாலச்சந்திரன் ரொம்ப கட்டி கொடுத்து விசாரிச்சார். சார் நல்லா இருக்க சார், சார் இந்த படத்துல நான் இல்லவே இல்லையே சார் அப்படின்னு சும்மா சும்மா அப்படின்னா கேட்காத. சி நீ கத்து கொண்டு சொல்லு ஐயப்பன் சார். சில இயக்குநர்கள் உதாரணமா சார் அவர் நல்ல ஜம்ப் பண்ணுவார் சார், என்னன்னா மிக மிக வேதனையான விஷயம், தன் கனவை செல்லுதாயில பதிவு பண்ற வரைக்கும் ஒரு இயக்குனர் அடையாளம் காணப்பட மாட்டான். நண்பர்களே, இந்த ஐயப்பன்கிற படைப்பாளி தலை சிறந்த இயக்குனர், மிக பிரபலமான இயக்குனர். அவருக்கு இந்த திரைப்படத்திற்கு பிறகு மட்டுமல்ல என்றும் சினிமாவில் சாதிக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனைக்குரிய இயக்குனர். ஏன் இவ்வளவு அழுத்தமாக நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, நான் எத்தனையோ எண்ணற்ற இயக்குனர்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறையேறலும் என்றென்றும் காத்து இந்த ரூபன் திரைப்படம் வெற்றி 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 என்று பறைசாற்றும் நிச்சயமாக உறுதி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.